பேசாம தனியா வரணும். நல்லா இருக்குமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் கடம்பு தாங்க செய்ய போறோம். வாங்க எடுத்துருதுன்னு பாத்திரலாம். சுத்தமான பசும்பால். சக்கரை சேர்த்துக்கலாம். இப்ப பால் போர் சேர்த்துக்கலாம். மிதமான சூட்ல தான் செய்யணும். இந்த ஏலக்காய் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா மணமா இருக்கும். பால் ஜெல்லி மாதிரி வர்றதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம அகரகர் யூஸ் பண்ண போறோம். நல்லா கரைஞ்சி வரணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். டம்ளரில் அப்படியே ஆயில் இல்லைனா நெய் தடவிக்கலாம். அப்போ தான் பால் கடை மொட்டாமல் வரும். இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துல பால் கடம்பு ரெடி ஆயிருங்க. இப்போ செட் ஆயிருக்குமான்னு பார்த்துடலாம். எல்லாமே கெட்டி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஓரம் மட்டும் எடுத்துடணும். பால் கடம்பு ரெடி. தாத்தாங்க நல்லா சாப்பிட்டு மாதிரி இருக்கு பாப்பா. நல்லா இருக்கு சம்பி.